அவரோட சிங்கப்பனி அவார்டுக்கு வந்து ஸோ எல்லா வீட்லேயுமே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் ஸோ சம்திங் நம்ம என்ன ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நீங்கள் கொடுக்கலாம் நாங்கள் ஏதாவது கொடுக்கணும் செலிப்ரேட்டு கண்டிப்பாக அந்த ஒரு ஈவெண்ட்க்கு அப்புறம் டெஃபினட்டாக ஒரு 5-6 கோடி பேர் அவங்களுக்கு வந்து ஓட்டிங் பண்ணி ஒரு மாதிரி எங்கே போனாலும் வந்து மக்கள் வந்து நாட் பிகாஸ் ஆஃப் என்னென்னா ஒரு நடிப்புனாலேயோ ஒரு அழகுனாலேயோ மட்டும் பாப்புலர் இல்லை பியூர்லி அவங்களுடைய ஆட்டிடியூட் கேரக்டர் எப்படி ஒரு 100 நாள் வாழ்ந்துருக்காங்க எப்படி வாழலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க அது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அது எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி ஓட்டிங் பண்ணியிருக்காங்க எல்லோரும் லைக் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ஒரு மிக முக்கியமான தருணம் ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் ஏன்னா அவங்க வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுக்காக ஊட்டி போகிறக்கு ஆன் த வேல பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம கூட சாப்பிட வந்தாங்க இது வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸ் தான் சடனாக வந்து ரிசீவ் பண்ணி கூப்பிட்டது ஸோ நவ் ஐ இன்வைட் ரம்யா பாண்டியன் to have a few words with our United Education Institution girls. Hi. First of all, thank you so much, sir. இதுல ஒரு ரொம்பவே ஒரு அழகான ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுக்கு நீங்க கமல் சார் வந்து கேரக்டர் அனலைசேஷன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க பட் எனக்கு உங்களோட கேரக்டர் அனலைசேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு காலை விருந்தோட சேர்த்து மன நிறைவா இவ்வளவு பேர் இந்த ஆடிட்டோரியம் நிறைஞ்சு கேர்ள்ஸ் அதுவும் நான் பாக்குறேன் எனக்கு ரொம்ப கேர்ள்ஸோட எப்பவுமே ஒரு கனெக்ட் இருக்கும் அது குக்வித் கோமாளிக்கு அப்புறமே எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் ஃபேன்ஸ் தான் அதிகம் பார்க்கும் போது எனக்கு உங்க சிஸ்டர் மாதிரி இருக்கு சிஸ்டர் அக்கா நிறைய மெசேஜ் வரும்போதுலாம் எனக்கு ஒரு ஒரு பர்சனல் கனெக்ட் பாண்டிங் எப்பயுமே இருந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது இங்கே கொடுத்த இன்ட்ரோ நல்லா இருந்தது உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இவ்வளவு காலையில எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கீங்க எனக்கு ஸ்மைலிங் ஃபேஸ்ன்னு சொன்னாரு பட் உங்க காலேஜ்ல எல்லா கேர்ள்ஸுமே ஸ்மைலிங் ஃபேஸ் நினைக்கிறேன் எங்க பார்க்கும் போது எனக்கு நிறைய சிரிப்புகள் தான் கண்ணுக்கு தெரியுது ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் உங்க எல்லாருக்குமே உங்களோட கரியருக்கு உங்களோட காலேஜ் லைஃபுக்கு காலேஜ் லைஃப் காலேஜ் ஸ்கூல்ஸ் எப்பவுமே எனக்கு போறதுக்கு பிடிக்கும் டேட் அவைலபிளா இருந்தா கண்டிப்பா எல்லா காலேஜ் ஈவெண்ட்ஸும் நான் போவேன் ஏன்னா பாசிட்டிவிட்டி பாசிட்டிவ் எனர்ஜியை பத்தி சார் சொன்னாரு எப்பவுமே நான் அதை பிலீவ் பண்ணுவேன் பாசிட்டிவா இருக்கணும்னு ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஸோ காலேஜ் ஸ்கூல்ஸ்ல இன்னொன்று என்னன்னா எப்போ நம்ம எந்த ஈவெண்ட்டுக்கு போனாலும் நம்ம பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்கும் யூத் க்ரௌடோட எனர்ஜி வந்து ரொம்பவே பாசிட்டிவா இருக்கும் ஸோ அந்த வைபுக்காகியும் அந்த எனர்ஜிக்காகியும் டெஃபினட்டா நான் ஸ்டூடெண்ட்ஸோட டிராவல் பண்ணணும்னு எப்பவுமே நினைச்சிருக்கேன் ஸோ அந்த வகையில இது ஆன் த வேல ஒரு பிளசன் சர்ப்ரைஸ் அண்ட் இங்க இருந்து நான் கொஞ்சம் எனர்ஜி எடுத்து என் பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு நான் அடுத்த ஈவெண்ட்டுக்கு போறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர் தேங்க்ஸ் ஃபார் த வார்ம் வெல்கம் அண்ட் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாருமே